என்னை அழைத்த அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் இந்து கலாச்சார திரைப்படத்திற்கும் என்னுடைய உயர்வுபூர்வமான நன்றியை தெரிவித்துள்ளேன். அறநிலை பாடசாலையினுடைய அவசியம் தொடர்பாக ஆதீன சுவாமிகள் தொடக்கம், அரசாங்க அதிபர், இந்து கலாச்சார திரைக்கழக படைப்பாளர் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார். அன்பு குழந்தைகளே, மனித வாழ்விலே மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து பிறருக்கு உதவுகின்றவர்களாக வாழ்ந்து இந்த வாழ்வை சந்தோஷமாக கழித்து இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்ந்து நிறைவு செய்வதுதான் மனிதர்களுடைய கடமை. மனித வாழ்விலே ஆன்மீகம் மிக முக்கியமானது. ஆன்மீகம் இல்லாத உலகம் பாலைவனம் உண்டு. கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் பின்பு கடவுள் இருக்கின்றார் என்று சொல்லுவதுதான் வழக்கம். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது ஒரு உன்னதமான முதுமொழி. தெய்வ நம்பிக்கையோடு உள்ள ஒரு சமுதாயத்தை கட்டி வளர்க்க வேண்டியதுதான் அனைவரது கடமை என்று எங்களுடைய சமுதாயத்திலே ஆன்மீகம் குறைகிறதோ, ஆன்மீக அறிவு குறைகிறதோ ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்து வரும். இன்றைக்கெல்லாம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு அறிவிருந்தாலும் இன்று வீடுகளிலே நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியாது. இரவு யார் பெறுவார்களோ, எவர் திருடுவார்களோ என்று ஏற்கும் இன்றைக்கு எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே அதிகரித்திருக்கிறது. சமுதாயத்திலே எல்லாரும் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் மனித நேயம் இருக்குமேயானால் இரவு 12 மணிக்கும் வீட்டு கதவை திறந்துவிட்டு நாங்கள் வாழலாம். பல நாடுகளிலே அப்படி வாழ்கிறார்கள். 12 மணிக்கு மேலை நாடுகளிலே பெண்கள் வேலைக்கு போய் தனியே வருவார்கள், ஒரு பயமும் இல்லை. ஆனால் இந்த மண்ணிலே பட்டம் பகலே இன்றைக்கு பயமான இடமாக மாறுகிறது. இதுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், அறம் தெரியவில்லை, தர்மம் தெரியவில்லை, அன்பு தெரியவில்லை, கருணை தெரியவில்லை, இரக்கம் எங்களை விட்டு வெற்றி போவது அனைவரும் உணர்கிறோம். இந்த நிலையை மாற்றுவதற்கு இந்து கலாச்சார திணைக்களம் அறநிலை பாடசாலைகளின் தேவையை உணர்ந்து எவ்வளவோ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊர்தோறும் அறநிலை பாடசாலைகளை நிறுவுங்கள். ஒரு காலத்திலே அறநிலை பாடசாலை இல்லாமலே வீடுகளிலே அறம் பேணப்பட்டது. வீட்டிலே பேரன் பேத்தி, தாய் தந்தை, உறவினர்கள் எப்போ சின்ன பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுவார்கள். நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது அப்பா அம்மா ஆசிரியருக்கு மட்டுமல்ல, எங்களை சூழ்ந்த இருக்கின்ற உறவினர்கள் வயதிலே மூத்தவர்கள் எல்லாருக்கும் கட்டுப்படவும் பயப்படுவோம். இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு உற்றார் உறவினர்களோடு பழகுகின்ற பழக்கத்துக்கு கூட நேரம் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறி. முன்பு ஒரு கிராமத்திலே அந்த அயலில் இருக்கின்றவர்கள் எல்லாம் எல்லா வீட்டு பிள்ளைகள் மீதும் அக்கறையாக இருப்பார். இன்னாருடைய பிள்ளை புலப்படி செய்கிறார் என்றால் அந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் இந்த பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று எல்லாரும் அக்கறை எடுப்பார். எல்லாரும் அந்த உறவை, அந்த உரிமையை கையில் எடுப்பார். இன்றைக்கு இவை எல்லாம் அருகிவிட்டது. குடும்பத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சூழல் மாறிவிட்டது. ஒரு காலம் கோயில்களிலே ஆன்மீகம் போதிக்கப்பட்டது. எந்த கோயிலிலும் சமய பிரசங்கம் நடைபெற்றது. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது சமய பிரசங்கத்தை கட்டாயம் கேட்க வேண்டும் என்று பெற்றார் கொண்டு போய் முன்னாலே இருத்தி விடுவார். ஒரு மணித்தியாலம் அந்த இடத்திலே இருக்கத்தான் வேண்டும். அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை கேட்போம். இன்றைக்கு இந்த மேடையில் இருப்பதற்கு அது ஒரு காரணம். வெள்ளிக்கிழமைகள் என்றால்
எங்கள் கிராமங்களில் இருக்கின்ற கோயில்களிலே கட்டாயம் ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். இது நாவலர் காலத்திலிருந்து நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு பெரிய பெரிய கோயில்களிலே கூட கூட்டு பிரார்த்தனை இல்லை. வெள்ளிக்கிழமைகளிலே அர்ச்சனையோடு கோயில் கூட்டப்பட்டுள்ளது. யாருக்காக வழிபாடு? எங்கள் தலைமுறைக்காக, எங்கள் அடுத்த சங்கதி அந்த பண்பாட்டை காப்பாற்ற முடியாத அளவுக்கு போய்விட்டது. மிக ஆச்சரியமாக இருக்கின்றது. பெரிய கோயில்களெல்லாம் கட்டிவிட்டு நேரத்தோடு பூசை செய்து சங்கிலி போட்டு கூட்டி விட்டு விடுவார்கள். இன்றைக்கு கோயில்கள் கூட அகல திறக்கப்படுவதில்லை. கோயில்கள் கூட நேரத்தோடு கூட்டி விடுகிறார். முன்பெல்லாம் இரவு 9 மணி வரை கோயில் திறந்திருக்கு. வேலைகள் செய்துவிட்டு தோட்ட வேலை முடிந்து உத்தியோகம் முடிந்து மாலையிலே வந்து கோயிலுக்கு போய் மனதார கும்பிடுவார்கள். இப்போ எல்லாருமே கோயில் கதவு 5 மணிக்கு கூட்டி விடுவார்கள், 4 மணிக்கு கூட்டி விடுவார்கள். வெளியிலே நின்று கூட்டப்பட்ட கோயிலை ஒரு கையாலே தொட்டு கும்பிட்டு விட்டு போகிறார்கள். முன்பு தன்னுடைய பாறை சுமைகளை இறக்கின்ற இடமாக கோயிலை வைத்தார். இன்றைக்கு கோயில்களும் ஒரு காரியாலயங்கள் மாதிரி காலையிலே திறக்கப்பட்டு மாலையிலே கூட்டப்பட்டு காரியாலயங்கள் கடமைக்குரிய இடங்கள். ஆனால் ஆலயங்கள் ஒரு ஆத்மாவுக்கு ஆறுதல் தருகின்ற இடங்கள். என்ன நோய்வாய்ப்பட்ட குழந்தையை கூட இரவு 8 மணிக்கு கொண்டு போய் கோயிலில் கிடத்தி விட்டு திருநீறு பூசி அந்த பிள்ளையை காப்பாற்றுகிறது. ஒரு காலத்திலே தாய் தந்தை மன்றாடுவார்கள், பிள்ளைக்கு சுகம் வந்துவிடும், அங்கே இருக்கின்ற குருக்களும் நூல் கட்டி விடுவார்கள், தீர்த்தம் எடுத்து வாயிலே விடுவார்கள். இந்த வாழ்வுதான் நாங்கள் வாழ்ந்த வாழ்வு. இன்றைக்கு காரியாலயங்கள் போல ஆன்மீக ஆலயங்கள் எல்லாம் நேரத்தோடு கூட்டப்படுகிறது. சின்ன பைரவர் கோயிலுக்கு கூட 10 கூட்டு கொண்டு கூட்டி விடுவார்கள். ஒரு காலத்திலே அகல திறக்கப்பட்டிருக்கு. யாரும் வந்து பாடி கும்பிடுவார்கள், அழுது கும்பிடுவார்கள். இந்த பண்பாடெல்லாம் இன்றைக்கு அருகி போகின்ற போது கோயில்களிலே ஆன்மீக சிந்தனைகளை அறச்சிந்தனைகளை ஆறுதலை பெறுகின்ற அந்த நிலையங்களுடைய வடிவங்கள் மாறுகின்ற போது பிள்ளைகளிடத்திலும் இன்றைக்கு இந்த பக்குவங்களை பெற வாய்ப்பில்லாமல் இங்கே மதிப்புக்குரிய அரசாங்க அதிபர் குறிப்பிட்டது போல வெறும் கல்வியினாலே மட்டும் மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. வாழ்வதற்காக நாங்கள் பெறுகின்ற கல்வியால் மட்டும் போதாது, எங்கள் வாழ்விலே அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் வேண்டும். எங்கள் சமயம் பற்றிய செய்திகளை பிள்ளைகள் படிக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பாடசாலையிலே சமய கல்வியை கொஞ்ச நேரம் படிக்கிறார். யாழ்ப்பாணத்திலே இருந்து பதுளை சரஸ்வதி வித்யாசாலை வரை காலையிலே தேவாரம் பாடி தொடங்க வேண்டும். தேவாரம் பாடி பாடசாலை நிறைவு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமைகளிலே சிவபுராணம் பாட வேண்டும். 4 குருபூசை ஒரு பாடசாலையிலே தவறாமல் நடைபெற வேண்டும் என்றுதான் கிட்டத்தட்ட 145 பாடசாலைகளுக்கு மேலே நிறுவிய சைவ வித்யாபிருத்தி சங்கம், ஹிந்து போட்டு என்று அழைப்பார்கள் அந்த சங்கம், 1960களின் இப்பகுதியிலே இந்த நாட்டிலே பாடசாலைகள் தேசியமயமாக்கின்ற போது கையளிக்கின்ற போது நிபந்தனை எழுதி கொடுத்தார். இந்த நிபந்தனை இந்த பாடசாலைகளிலே பேணப்படவும். அந்த கையளித்த காலத்துக்கு பின்னாலே பாடசாலைகளில் படித்த நாங்கள் அந்த சூழலை அனுபவித்தோம். சம்பந்தர் குறிப்பு சேர்ந்தால் ஒரு நாள் முழுவதும் நிகழ்ச்சி நடைபெறும். அப்பர் சுவாமிகள் குறிப்பு சேர்ந்தால் நாடகம் நடிப்பார்கள். இந்த அப்பர் சுவாமிகளுடைய செய்திகளை நாங்கள் சிறுவர்களாகவே நாடகத்திலேயே கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு எந்த பாடசாலையிலே குருபூசை ஒழுங்காக நடைபெறுகிறது? இந்த நாட்டிலே இந்த சமுதாயத்திலே தங்களுடைய சொத்துக்களை கொடுத்து உருவாக்கிய பாடசாலைகளை அரசாங்கத்திடம் கையளிக்கின்ற போது இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. உண்மையிலே பௌத்தர்கள் தாங்கள் கையளித்த பாடசாலைகளுடைய நிபந்தனைகளை இன்றைக்கும் காப்பாற்றுகிறார்கள். ஒரு பௌத்த பாடசாலை என்னென்ன காரணத்தோடு கையளித்தார்களோ
அதை மீறி அந்த பாடசாலையை வேறு காரியம் செய்ய முடியாது. கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஒரு சில பாடசாலைகளை கையளித்தார்கள். நாங்கள் அமெரிக்காவிலேயோ போலந்திலேயோ இங்கேயோ நிதி பெற்று நாங்கள் தனியார் பாடசாலையாக நடத்துவோம் என்று பிடிவாதம் கொண்டு இன்று வரை அவர்கள் நடத்துகிறார்கள். ஒரே ஒரு சைவ பாடசாலை தான் இலங்கையிலே அரசாங்கத்திடம் கையளிக்க மாட்டோம் என்று பிடிவாதம் கொண்டு கொடுக்கவில்லை. அது யாருக்கு பெருமை என்றால் கொழும்பிலே வாழ்ந்த சைவ பெண்களுக்கு பெருமை. கொழும்பு வெள்ளவத்தையில் இருக்கின்ற சைவ மங்கையர் கழக பாடசாலை மட்டும்தான் அந்த காலத்திலே தேசியமயமாக்கிற போது எதிர்த்தார். நாங்கள் கையளிக்க மாட்டோம், நாங்கள் பிச்சை எடுத்தென்றாலும் இந்த பாடசாலை எங்கள் சம்பிரதாயத்திலே தான் நடத்துவோம். அப்பொழுது இருந்த ஆழ்வாப்பிள்ளை என்ற பெண்மணி மற்றும் அந்த நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அடம்பிடித்தார்கள், அரசாங்கத்திடம் கொடுக்க மாட்டோம், இந்த பாடசாலையில் இருக்கிற ஆசிரியர்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் விலகி போய் அரசாங்க பாடசாலையில் படிப்பீர்கள், நாங்கள் நாளைக்கே புது ஆசிரியரை கொண்டோம். இன்றைக்கு மட்டும் 3000 மாணவர்களோடு ஒரு கொழும்பிலே ஒரு பெண் பாடசாலை சைவ பாடசாலை அரசாங்கத்திடம் கையளிக்கப்படாமல் இருக்கின்றதென்றால் அன்றைக்கு அந்த பெண்களுடைய தைரியத்தை தான் பாராட்டும். அது நிச்சயத்தக்கவர்கள். ஆனால் உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே கூட பல சைவ பாடசாலைகள் கையளிக்க விருப்பமில்லை. கடைசியாக கையளித்த பாடசாலை புத்தூர் சோமாஸ்கரலா கல்லூரி என்று வரலாறு. கோடிக்கணக்கான சொத்துக்களை மலவராயர் அந்த பாடசாலைக்கு தேடி கொடுத்தார். அவருடைய உயிரிலேயே இருக்கிறது 7 சந்ததிக்கு காணும் இந்த பாடசாலையினுடைய சொத்துக்கள். ஆனால் புத்தூர் சோமாஸ்கந்தா கல்லூரியில் கற்பித்த ஆசிரியர்கள் அரசாங்க பாடசாலையாக மாற்றம் பெற்றால் எங்களுக்கு இவ்வளவோ சலுகைகள் உண்டு, எனவே நாங்கள் இங்கே கற்பிக்க மாட்டோம் என்று எல்லாரும் வாதம் செய்த காரணத்தினாலே கடைசியிலே அந்த பாடசாலையை கையளித்தார். புத்தூர் சோமாஸ்கந்தா கல்லூரியிலே 63 நாயன்மாருடைய குரு பூசையும் செய்வதற்கு அறக்கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே பல சத்திர கடைகள் இவையெல்லாம் புத்தூர் மலவராயர் எழுதி வைத்தார். பாடசாலையிலே 63 நாயன்மாருடைய குரு பூசையும் செய்யவில்லை. சார் பொன்னம்பலம் ராமநாதனுடைய அறக்கட்டளை இருக்கின்றது, புண்ணிய நாச்சியாருடைய அறக்கட்டளை இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து 2 புலமை சார்ந்தவர்கள் இந்தியாவிலே நடைபெறுகின்ற மகாநாட்டுக்கு போவதற்கு இந்த சொத்தை பயன்படுத்துங்கள் அறக்கட்டளை. எல்லாமே இன்றைக்கு அறிஞர் போயிருக்கிறார். இன்றைக்கு இந்த அறநிலைப்பாடு சாலையும் இல்லை என்றால் எங்கள் நிலை என்ன என்ற கேள்வி வந்துவிட்டது. யாழ்ப்பாணத்திலே ஒரு காலத்திலே 4 சைவாசிரியர் கலாசாலைகள் சைவத்தமிழ் ஆசிரியர்களை உருவாக்கினர். யாழ்ப்பாணத்திலே திருநெல்வேலி சைவாசிரியர் கலாசாலை, ராமநாதன் கல்லூரியிலே சைவாசிரியர் கலாசாலை, இதற்கு அப்பாலே காரணங்களிலே ஒரு சைவாசிரிய கலாசாலை ஆரம்பத்திலே தொடங்கி முற்றுப்பெற்றது. இதற்கு அப்பால் சைவ ஆசிரிய கலாசாலைகள் கோப்பாயிலே ஒரு அரச ஆசிரிய கலாசாலை உருவாகியிருந்தாலும் அங்கும் சைவ பண்பாடு மிக உன்னதம் பெற்றது. இதைவிட பண்டிதர்கள் யாழ்ப்பாணத்திலே நுழைந்து போயிருந்தார். மதுரை பண்டிதர் பரீட்சை, ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்க பரீட்சை, சைவ புலவர் பரீட்சை, அண்ணாமலை பல்கலைக்கழக வித்துவார் பரீட்சை இவற்றிலே சித்தி பெற்ற ஆசிரியர்கள்தான் இலங்கை முழுவதும் சைவத்தையும் தமிழையும் இலக்கண சுத்தத்தோடு புராண இதிகாசங்களை அழகாக கற்பித்தார். அதனாலே அறநெறி பாடசாலையுடைய தேவை அன்றைக்கு எங்களுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு பண்டிதர்கள் இல்லை, நல்ல புலவர்கள் இல்லை, சைவ ஆசிரிய கலாசாலை இல்லை. இந்த சூழ்நிலையெல்லாம் வந்ததுனாலே இன்றைக்கு வேகமாக இயந்திரமாக மாறுகின்ற ஒரு சமுதாயமாக 1972 ஆண்டுக்கு பின் கல்வியில் ஏற்படுத்திய சீர்திருத்தம் என்கின்ற அந்த திட்டங்கள் பாடசாலைகளில் பாடத்தினுடைய தொகையை அதிகரித்தார்கள்.
சமய பாடத்தினுடைய அவசியம் பற்றி சிந்திக்காமல் வாரத்தில் இரண்டு நாள் சமய ஆசிரியர்கள் உருவாக்கிய சமய ஆசிரியர் கலாசாலைகளை மூடினார்கள். இன்றைக்கு ஆரஞ்சு சமயம் படிப்பிக்கலாம் என்ற நிலைமை வந்துவிட்டது. இந்து நாகரிகத்தை ஒரு பாடமாக கற்றவர்கள் கூட சமய பாடத்தை படிப்பிக்க இன்றைக்கு விரும்புவதில்லை. ஏழிப்படியாக இந்து நாகரிகத்தை உயர்ந்த வகுப்பிலே கற்று தாங்கள் பட்டத்துக்கு போனவர்கள் கூட தன்னுடைய சமயத்தை பிள்ளைகளுக்கு போதிக்க விரும்புவதில்லை. எனக்கு இந்த பாடம் கூடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள். யார் படிப்பிப்பது? யார் இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக்கொள்வது? இந்த நிலையிலேதான் இந்து கலாச்சார திணைக்களம் அறநெறி பாடசாலையுடைய அத்தியாவசியத்தை தோற்றுவித்தார். இன்றைக்கு எங்களுக்கு முழுமையாக தெரியும் சமய கல்வி தேய்ந்ததினாலே தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே அவலம் ஏற்படுகிறது. யாழ்ப்பாணத்தினுடைய சிறைச்சாலையை சில தடவைகள் நான் போய் பார்த்துருக்கின்றேன். சில முக்கியமான நாட்களிலே சமய விழா நாட்களிலே அவர்களுக்கு வழிபாட்டுக்கான பொருட்களை அன்பளிப்பு செய்வதற்கு போவது வழக்கம். என்ன துன்பமாக இருக்கும்! எத்தனையோ படித்த பிள்ளைகள் குளப்படி செய்து அங்கே உணவுக்காக வரிசையிலே காத்திருப்பார்கள். அங்கே கவலையாக இருந்தது அந்த காட்சியை கண்டு. இதெல்லாம் புறவூர் பிள்ளைகள் அல்ல, யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் அடிபடுகிறார்கள், வெட்டுப்படுகிறார்கள், குத்துப்படுகிறார்கள். இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அநியாயவர்கள் எல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி அந்த அத்தியட்சகர் சொன்னபோது எனக்கு கண்ணீர் வந்தது. வாழ வேண்டிய வயது, துள்ளி குதித்து ஓடி திரிய வேண்டிய வயது, நிறைய புது விடயங்களை கேட்க வேண்டிய வயதிலே களவெடுத்தவர்கள், கொலை செய்தவர்கள், தீங்கிழைத்தவர்கள், அவ்வளவு கைதிகளோடும் தெருச்சண்டை முடித்த இளைஞர்களும் கொண்டு வந்து வைத்திருப்பார். நீதிமன்றத்துக்கு அவர்களை கொண்டு வருகின்ற போது கையில் ஒரு குப்பியினாலே முகத்தை மறைத்து கொண்டு தாங்கி போவார். மிக துன்பமாக இருப்பார். எவ்வளவு பேர் போன இந்த ஈழ நாடு யாழ்ப்பாணம், அன்பு பிள்ளைகளே வாழ்க்கையிலே உங்களை மறந்து விடாதீர்கள். நீங்களெல்லாம் பெற்றார் இன்றைக்கு பிள்ளைகளிடம் முதல் கேட்க வேண்டிய சத்தியம், புத்தி தெரிந்தவுடனே எந்த காலத்திலும் நீ மது இருந்த கூடாது, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ இதை சத்தியம் செய்திருந்தவர். அதே போல அடுத்து கேட்க வேண்டிய சத்தியம், இந்த காலத்திலும் பிறர் பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாது. மூன்றாவது, இந்த காலத்திலும் நீ சத்தியத்திலிருந்து மீளக்கூடாது. இதெல்லாம் ஒரு காலத்திலே கேட்பார். என்ன வறுமை வந்தாலும் பச்சத்தண்ணீரை கூட குடித்து கொண்டிருப்பார்கள், பிறர் பொருளை தொடமாட்டார். இதுதான் என்னுடைய மனம். இந்த நாட்டிலே இங்கே முதல் அரசாங்க அதிபராக இருந்த ஆங்கிலேயர்கள் படங்கள் இருக்கிறது, இது நல்ல ஒரு ஆவணம். துவைனம் பிரபுவும் இங்கே இருக்கின்ற அரசாங்க அதிபர், அவருடைய டயரி மிக பிரபலமானது. ஆர்மோ நாவலர் இறந்த போது ஆர்மோ நாவலரோடு வந்து சண்டை பிடி, ஆர்மோ நாவலர் துவைனம் பிரபுவோடு இந்த அரசாங்க அதிபரோடு சண்டை பிடித்தார். நிவாரணம் சரியாக கொடுபடவில்லை, சைவ மக்களை ஒதுக்குறீர்கள். ஆனால் அவருடைய பேச்சாற்றல், அவருடைய தியாகம், அவருடைய தொண்டை பற்றி கேள்விப்பட்டவர் துவைனம் பிரபு. அதனாலே ஆர்மனாவிற்கு ஆசனம் கொண்டு இருத்தி மரியாதை செய்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள். கொஞ்ச காலத்தாலே நாவலர் பெருமான் 56 வயதிலே இறந்து விட்டார். துவைனம் பிரபு காலையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே கரும்பலை எழுதி வைக்க சொன்னாராம். இன்றைக்கு அரசாங்க காரியாலயங்கள் பூட்டப்படுகிறது, ஒரு நல்ல மனிதன் போய்விட்டார். நினைத்து பாருங்கள், இந்த நாட்டினுடைய பிரித்தானியனுடைய ஆழ்வு இங்கே இருக்கின்ற பிரபுத்துவ அரசாங்க அதிபராக வந்தவர் நாவலருடைய சேவைக்கு மதிப்பு கொடுத்தார். அவர்கள் டயரிகளில் எழுதி வைத்திருக்கிற செய்திகள் அந்த காலத்திலே சில நூல்களில் பேசப்பட்ட துவாயினவருடைய டயரி, யாழ்ப்பாணத்திலே சேவை செய்ய வந்த ஆங்கில பெண்மணி அலுவலர்களுடைய டயரி,
மற்றும் சில உத்தியோகத்துக்காக வந்தவர்கள் டைரியை அவர்கள் மேலை நாட்டிலே கொண்டு போய் நூல் நிலையங்களிலே கொடுத்துருந்தார். இந்த டைரி எழுதியிருக்கிறாரா யாழ்ப்பாணத்தினுடைய உன்னதமான பண்பாடு. ஒருவர் வீட்டிலே ஒன்று துக்கம் நடந்துவிட்டால் எல்லாரும் கூடி விடுவார்கள், எல்லாரும் கண்ணீர் விடுவார்கள், எல்லாரும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பார்கள். 30-31 நாட்கள் அந்த ஒரே சோகமாக இருக்கும். அவ்வளவு பின்னிப்படைந்த குடும்ப ஒற்றுமை, அந்த வீட்டில் எல்லாரும் படுத்திருப்பார்கள். இந்த பண்பாடு எங்கேயும் காண முடியாது. இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒருவர் இறந்தால் அவருடைய உறவினர் 3 பேர் முடிந்திருப்பார்கள், உடம்பு தனியே இருக்கும். அப்போ இந்த சீமான்கள் யாழ்ப்பாணத்தை புகழ்ந்து எழுதிவிட்டு போன அந்த செய்திகள் எல்லாவற்றையும் ஒரு சில ஆண்டுகளிலேயே நாங்கள் மாற்றி அமைத்துவிட்டோம். இங்கு மேலை நாட்டவர்கள் இங்கே இல்லை, கீழே நாட்டவர்கள் இந்த சுதேசிகள் நாங்கள் இருக்கின்றோம். சுதேசிய பண்பாடுகளை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு குழந்தைகளை, உங்களை ஆளாக்கிய அம்மா அப்பா அவர்களை நீங்கள்லாம் பார்க்க வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம், இதுதான் எங்களுடைய சமயம், இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. தாயை மறந்தவன், தந்தையை மறந்தவன், கற்பித்த குருவை மறந்தவன் வாழ்க்கையிலே இதையும் மறப்பான். பெற்ற தாயை மறக்கின்றவன், தந்தையை மறக்கின்றவன் என் அம்மா அப்பாவுடைய கௌரவத்தை காப்பாற்றும். எனக்கு படிப்பித்த ஆசிரியர்களுடைய கௌரவத்தை காப்பாற்றும். நான் படித்த பாடசாலையினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மாணவன் தெருவிலே அலைய மாட்டான், வீண் சூழ்நிலைகளை ஒரு நாள் உருவாக்க மாட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது, இன்றைக்கு எப்படி இந்த 21-ஆம் நூற்றாண்டிலே எவ்வளவு வளர்ச்சியை பெற வேண்டிய சமூகம் கல்வியாலே மட்டும் உயர்ந்து போதாக கருணையாலே வளர வேண்டும். தபத்திரையோ சுவாமிகள் யாழ்ப்பாணம் எல்லாம் சரி, ஆனால் மிருகங்களில் இருக்கின்ற இரக்கம் காணாதென்று கவலைப்பட்டாராம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாராம், நாய்க்குட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து பெண் நாய்க்குட்டிகளை தெருவிலே விடுகின்ற யாழ்ப்பாணத்தவன் இனிமேல் பொம்பளை பிள்ளையாலும் கஷ்டப்பட போகிறான். இவனும் ஒரு நாளைக்கு இந்த பிள்ளையை இந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்து தெருவில் விட்டது போலத்தான் ஒரு நாளைக்கு பொம்பளை பிள்ளைகளை எங்க கொண்டு போய் விட போகிறான். யோ சுவாமிகள் சொன்னது போலத்தான் யாழ்ப்பாணத்திலே இந்த நாட்டிலே அனர்த்தங்கள் வந்து திருமண வாழ்வுக்காக தனித்தனி இந்த பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்து விட்டிருக்கோம். ஒரு காலத்திலே குடும்பம், பாரம்பரியம், பண்பாடு, சமூகம் எல்லாமே பெண்களே தாங்கியிருக்கும். பெரும்பாலான பெண்கள் இந்த மண்ணை விட்டு போய் போய் எத்தனையோ நாடுகளிலே குடியேறி விட்டார்கள். சுமார் 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு மேலை நாடுகளில் நிரந்தரமாக குடியிருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்கள், இங்கே வந்து தனியார் விடுதி சாலையில் அதாவது பட்டல் பணியை நிற்கிறார்கள், கோயிலுக்கு வருவார்கள். வருகிற போது சொல்லுகிறார்கள், எங்களுக்கு இங்கு ஒரு தரம் இல்லை, நாங்கள் வீடு வாசலெல்லாம் விற்று விட்டோம், நாங்கள் பட்டலில் நிற்கிறோம், 2 நாளில் போகிறோம். அப்படி சொன்ன அந்த பிள்ளையினுடைய தாய் எப்படி இருந்தார் என்று நான் நினைத்தேன். அவருடைய வீட்டிலே மாக்கோலம் போடுவார்கள், காலையிலே அந்த அவருடைய தாயார் பூ கொண்டு கோயிலுக்கு வருவார், தந்தையார் கோயிலுக்கு வருவார், இவர்களை சின்ன வயதிலே கொண்டு வந்து உரத்து பாடுவார்கள். இப்பொழுது வீட்டையே விற்று விட்டோம், இங்கே எங்களுக்கு ஒருவரும் இல்லை, 2 நாள் சும்மா பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை நெஞ்சை துளைக்கிறது. இப்படியே எங்கள் சந்ததி போய்கொண்டிருந்தால் என்ன ஆக போகிறது, எதிர்காலம் என்னவாக போகுது? 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே போய்விட்டார்கள். அங்கே போனவர்கள் எல்லாம் கடவுள் நம்பிக்கையோடு இல்லை என்று நான் சொல்லவில்லை, கோயில் கட்டியிருக்கிறார்கள், கும்பிடுகிறார்கள். ஆனால் பாவம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கேயே வாழத் தொடங்கிவிட்டார். வேற்று மொழி பேசுகின்றவர்களை திருமணம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். வேற்று கலாச்சாரமும் உங்கள் கலாச்சாரமும் கலந்து ஒரு வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள். 10 லட்சம் மக்களுடைய சந்ததி என்பது எத்தனையோ 1 லட்சம் பேர் எதிர்காலத்திலே எங்களுக்கு இல்லாமல், எங்களுடைய பாரம்பரியம் இல்லாமல் போக போகின்ற
லாபத்தை இணைக்கின்ற போது கவலையாக இருக்கும். உண்மையிலே எங்களுக்கு இருக்கின்ற மிச்சம் நீங்கள் தான். உங்களிடம்தான் இந்த சமயமும் இந்த மொழியும் இந்த பண்பாடும் தங்கி இருக்கின்றது. அன்பான குழந்தைகளே, உங்கள் எல்லாம் நல்லவர்களாக வாடுங்கள், நல்ல பண்பாட்டோடு வாடுங்கள், நல்ல வார்த்தைகள் பேசுங்கள். மேலை நாடுகள் நல்லா இருக்கின்றது என்றால் காரணம் உண்டு. நான் மேலை நாடுகளுக்கு அடிக்கடி போவதுண்டு. நான் பார்ப்பேன், இங்கிலாந்துக்கு போவேன். இங்கிலாந்திலே இந்த போயிருந்த நிலையத்திலே பார்த்தால் முதல் எழுதியவர் அந்த கதவை அப்படியே திறப்பதற்கு பட்டனை அமர்த்தி கொண்டிருப்பார். நீங்கள் எழுதும் போவது மற்ற எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லி கொண்டு போவார். நாங்கள் எழுதினால் சரி, கீழே வயது போனவர் என்றால் என்ன, ஆறு நின்றார். எங்களுடைய பண்பாட்டிலே மாற்றங்கள் வருவதாக இல்லை, எங்களுடைய பண்பாட்டிலே இரக்கங்கள் வருவதாக இல்லை. மேலை நாடு ஏன் நல்லா இருக்கிறது என்றால் ஒரு நாளைக்கு 1000 தடவை சாரி சொல்லுவார்கள், பிளீஸ் என்று தான், அதாவது தயவு செய்து என்று தான் கேட்பார்கள். எங்களுக்கு அவையெல்லாம் எங்களுடைய பண்பினை வருவதாக இல்லை, படித்தவர்களிடத்திலே கூட வருவதாக இல்லை. இது மாறவில்லை. அறநெறி பாடசாலைகள் மன்னிப்பு கேட்கின்ற பழக்கத்தை சொல்லிக் கொடுங்கள், நன்றி சொல்லுகின்ற பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், இரக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பணி நடைபெறுகிறது. இப்பொழுது நான் ஒரு பணி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே அரசாங்க அதிபர் நல்ல ஆதீன சுவாமிகள் இந்து கலாச்சார பணிப்பாளர் இருக்கிறார்கள். என்னுடைய அடுத்த பணி, அது 1-2 வருஷங்கள் செல்லலாம், யாழ்ப்பாணத்திலே கட்டாக்காலியாக விடப்பட்ட நாய்க்குட்டிகள் நாய்கள் எல்லாவற்றையும் சிவபூமி அறக்கட்டளை பொறுப்பேற்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வைரவரை நாய் வடிவத்திலே கும்பிட்ட ஒரே ஒரு சமயம் சைவ சமயம். இந்த சமயத்திலே இப்பொழுது துக்கியம்மன் கோயிலே 34 நாய்க்குட்டிகள் விடப்பட்டன, சிவபூமியிலே 10-15 நாய். எங்களுடைய நிறுவனங்களிலேயே கொண்டு வந்து கொட்டிவிட்டு போகிறார்கள். எல்லாரும் என்ன பேசுவார்கள், இவ்வளவு நாயை வச்சிருக்கிறீர்களே. யோக சுவாமி சொன்னார், வைரவருக்கு பூசை புனஸ்காரம், நாய்க்கு தடி எடுத்து அடியும் போல். அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்தை தொட்டதுனாலே நாய்களுக்கு ஏது ஒரு வகையிலே சாப்பாடு வைக்கிறோம் முடியவில்லை. ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி 2 நாட்களுக்கு முதல் திருநெல்வேலியைச் சேர்ந்த செல்வி ராமலிங்கம் உரையை சந்தித்தார். அவரும் கவலைப்பட்டு சொன்னார், இந்த நாட்டிலே நான் காணாத துன்பம் இந்த யாழ்ப்பாணத்திலே இவ்வளவு நாய்களை எல்லாரும் அநாதரவாக விட்டிருக்கிறீர்கள். குட்டி நாய்கள் தெருவை கடக்கிறது, அடித்து அப்படியே கிடக்கிறது, பேசாமல் எல்லாரும் பார்த்து கொண்டு போவதில்லை, கொஞ்சம் தள்ளி போய் துப்பி போட்டு போகிறார். நூறு சுவாமி போன்ற மகான்கள் இது தவறு என்று சொல்லிவிட்டு போயிருக்கார். அதனாலே இப்பொழுது பழையிலே எக்கச்சியிலே 10 ஏக்கர் நிலத்தை இது கொண்டு வைத்திருக்கிறோம். சிவபூமியினுடைய நாய்கள் காப்பதற்காக பெரிய கடினமான வேலை என்கிட்ட கேட்கிறார்கள். நீங்கள் முதியோரை வச்சே விளையிறீர்கள், மனவளர்ச்சி குறைந்த பிள்ளைகளை வச்சிருக்கீர்கள், துர்க்கியம்மன் கோயிலே இந்த பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள், இது 10வது நாய்களை பாதுகாத்து ஏன் விளைக்கிறீர்கள் இருக்கிறார். ஆனால் நான் சொன்னேன், இதை நான் தொடங்கிவிட்டால் எதிர்காலத்திலே யாரோ இன்னும் இன்னும் சில இடங்களில் தொடங்குவார். நான் சில விடயங்கள் பார்க்குறேன், யாராவது கம்யூனிகேஷன் கடை போட்டால் உடனே மூளைக்கு மூலம் கம்யூனிகேஷன் கடை போடுவார், யாராவது கம்ப்யூட்டர் கடை போட்டால் எல்லாரும் கம்ப்யூட்டர் கடை போடுவார். ஆனால் இத்தகைய பணிகளை செய்வதற்கு யாரும் வருகிறார், முன்வருகிறார்கள் இல்லை. ஆனால் சில நாடுகளுக்கு போன போது எனக்கு ஆச்சரியம், லண்டனிலே லூசியத்திலே நான் இருந்த போது என்னுடைய ஒன்றை விட்ட சகோதரி வீட்டில் தங்கினேன். அவருடைய பக்கத்து வீட்டிலே ஒரு வயது போன ஆங்கிலேயர் இருந்தார்கள். அந்த வீட்டு இப்போ அமைதியாக இருக்கிறது. அந்த வீட்டிலே 1-2-3 நாய் வளர்த்தார்கள். இப்போ இங்கே அவர்களுக்கு கேட்டேன், அந்த அக்கா சொன்னார், முதல் அந்த கணவன் இறந்து விட்டார், அந்த அம்மாவுக்கு 3 நாய்களும் தான் பெரிய உதவி.
அவர்களுடைய கடமைகள் அவர்களோடு அன்பாக இருந்தது. அவர்கள் அந்த நாயோடு பேசுவார்கள், அது சொல்வது எல்லாம் இருக்கும். அந்த அம்மா தன்னுடைய கோடான கோடி சொத்துக்களை நாய்கள் பாதுகாக்கின்ற லண்டனில் இருக்கிற நிறுவனத்துக்கு எழுதி உயிர் எழுதி வைத்துவிட்டு இறந்து விட்டார். இப்போ இந்த வீடு அந்த நிறுவனம் வாடகைக்கு கொடுத்து அந்த பணத்தை எடுத்து நாய்களை பாதுகாக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்ட நாய்களை பாதுகாக்கிறார்கள். இந்த அம்மா இறந்து விட்டார். 3 நாளாக எங்கள் வந்திருக்கு தெரியாது. இந்த நாய்கள் சாப்பிடாமல் இருந்து பின்பு ஜன்னலாலே சத்தமிட்டு கத்தி கத்தி அந்த நாய்கள் சத்தம் போடுதென்று அயலில் இருக்கிறவர்கள் எல்லாம் போலீஸுக்கு அறிவித்தார். நாயின் தொந்தரவு எங்களாலே இருக்க முடியவில்லை. போலீஸார் வந்து கதவை உடைத்து பார்த்தபோது அந்த அம்மா இறந்து இருந்தார். இந்த நாய்கள் சாப்பிடாமல் இருக்கிற காட்சியும் அந்த நாய்கள் பட்ட வேதனையை கண்டபோது அவருடைய உயிரையும் எடுத்துக்கொண்டு இந்த நாய்களை கொண்டு போய் கொள்வது அந்த பாதுகாப்பு நிலையத்திலே வளர்க்கிறார்கள். இந்த சொத்து முழுக்க அதுக்கு தான் எழுதியிருக்கிறார்கள். மனிதர்களுக்கு அப்பால் 5 மிருகங்களுக்கெல்லாம் காப்பகங்கள் உலகத்திலே அமைத்து விட்டார். செல்லமாக வளர்த்த பிராணிகளிலே கூட கடுவன் குட்டியை தூக்கி கொண்டு அதோடு கூட பிறந்த பெண்குட்டி என்ற குற்றத்துக்காக இந்த பகுத்தறிவுடைய 21வது நூற்றாண்டிலே கொண்டு போய் தெருவிலே விடுகிறார். இப்பொழுது ஆச்சரியம் என்னவென்றால், மேலை நாட்டவர்கள் ஒரு விடயம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது கேள்விப்பட்ட சில வழியில் நேரம் இந்த பெற்ற நாய்க்குட்டியை வளர்ப்பார்கள். என்னவென்றால், மோப்ப சக்தியுடைய நாய்கள் இலங்கையிலே தான் அதிகம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். மேலை நாட்டு நாய்களை விட மோப்ப சக்தி கூடிய ஆற்றல் இந்த இலங்கையில் இருக்கின்ற ஊரில் இருக்கின்ற நாய்களுக்கு அதிகம் என்று கண்டுபிடித்து ஒரு பரிசீலனை செய்து சிபார்சு செய்திருக்கிறார்கள். இலங்கையினுடைய இராணுவ போலீஸ் புலனாய்வுக்கு உங்கள் நாட்டு நாய்கள்லாம் மோப்ப சக்தி அதிகமுடையவை, அவைக்கு தாவரங்களை மணந்து இன்ன தாவர நச்சு இல்லை என்று கூட கண்டுபிடிக்க தெரியும். எனவே தான் நாங்கள் அதற்கு 6 வெளியிலே விட்டுருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலே குழந்தைகளுக்கெல்லாம் நாய்கள் கடிக்கிறது. எனவே அன்பு குழந்தைகளே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், தெருவில் ஒரு நாயை கண்டால் கூட இரக்கம் காட்டுங்கள், மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், பறவைகளுக்கு இரக்கம் காட்டுங்கள். எங்கள் சமயம் பட்சிகள், பறவைகள், மரங்கள் எல்லாவற்றுக்கும் இரக்கம் காட்டிய சமயம் இன்றைக்கு மனிதர்களுக்கே இரக்கம் காட்டாமல் வைத்தியசாலைகளிலே பெற்றவர்கள் ஒருவருடைய உதவியும் இல்லாமல் தனியே இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் உதவி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் எல்லாம் எப்போ உங்களோடு படிக்கின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் துணையாக இருக்கிறார்கள், ஆறுதல் செய்யுங்கள். அவர்கள் சாப்பிட்டு வந்தார்களா என்று கேளுங்கள். வறுமையிலே ஒரு பிள்ளை சாப்பிடாமல் வந்தால் கொடுங்கள். இதுதான் உயர்ந்த பண்பாடு, இதுதான் எங்களுடைய சமயம் கற்றுத்தருகின்ற பாடு. அன்னதானம் ஏன் கொடுத்து பழக்கினார்கள்? இல்லாதவர்கள் எல்லாரும் சாப்பிடுவதற்கு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற பண்பாட்டை வளர்ப்பதற்காகத்தான் அன்னதானம். எனவே இந்த ஆக்கத்திறன் போட்டியிலே தேசிய மட்டத்திலே விருது பெற்ற உங்களிடம் ஏதோ ஒரு தனித்துவ ஆற்றல் இருக்கின்றது, உங்களிடம் ஏதோ ஒரு பெருமதி இருக்கின்றது. இன்றைக்கு நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன சுவாமிகள் உங்களை போல ஒரு சிறுவனாக இருந்தது. எனக்கு அவருடைய 14-15 வயது காலம் எனக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரே ஒரு ஆதீனமாக தன்னுடைய வீட்டை மறந்து, சகோதரங்களை மறந்து, உறவுகளை மறந்து ஒரு துறவியாக வந்து இந்த சமயத்துக்காக பார்க்கிறார். இன்றைக்கு எங்களுடைய சமயத்துக்காக சேவை ஆற்றுவதற்கு ஆக்கள் இல்லை. ஒரு நாளைக்கு இப்படி ஒரு 600 பாடசாலைகளில் உருவானவர்கள்லாம் நல்ல ஆதீனத்தையும் காப்பாற்ற முடியும். சிவபூமி போன்ற பணிகளை, துர்க்கியம்மன் கோயில் பணிகளை, இங்கே இருக்கின்ற அறப்பணிகளை காப்பாற்றுவதற்கு இத்தகைய 600 பாடசாலைகளில் கற்கின்ற மாணவர்களாலே தான் முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. எனவே நீங்கள் நன்றாக 600 கல்வியை படியுங்கள். இங்கே கற்றுத்தருகின்ற பாடத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். 600 பாடசாலையினுடைய ஆசிரியர்களை நீங்கள் பெரிய காப்பியங்கள் படிக்க வேண்டும் என்று
கற்பனை பண்ணாதீர்கள். நல்ல பண்புகளை படுத்தி கும்பிட பழக்கங்கள், பிறரை வாழ்த்த பழக்கங்கள், நன்றி சொல்ல பழக்கங்கள், இரக்கத்தை பழக்கங்கள், இவை போதும் எங்கள் பிள்ளைகள் தானாக புராணங்களை கற்றுக்கொள்வார்கள். மதிப்பார்ந்த அரசாங்க அதிபர் அவர்களே, இந்து கலாச்சார பணிப்பாளர்களே, எல்லா கோயில்களிலும் இப்பொழுது திருவிழா நடைபெற தொடங்கிவிட்டது. ஆனால் கோயில்களிலே இப்பொழுது அரங்காவல்கள் பிரசங்கம் கோயிலே பிரசங்கத்தை அப்படியே நிப்பாட்டிவிட்டார். சமய பிரசங்கம் வளராமல் இடையிலே நிற்கிறது. நாங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு மூன்று கோயிலே தொடர் சொற்பொழிவாக்கிய காலம் 90களிலே. ஒரு கோயில் கைதடியாக இருக்கும், ஒரு கோயில் உசனாக இருக்கும், ஒரு கோயில் மாறிப்பாயாக இருக்கும். இரவு 10 மணி மட்டும் சமய பிரசங்கம் கேட்பார். வீட்டுக்கு வந்து சேர 11 மணியாக. ஒரு இடத்திலே பெரிய புராணம், ஒரு இடத்திலே கந்த புராணம், ஒரு இடத்திலே ராமாயணம் பேசுவோம், மூன்றும் பேசுவோம். இன்றைக்கு எனக்கு கவலையாக இருக்கிறது, நான் பேசிய சொற்பொழிவு ஆற்றிய பெரிய பெரிய சமய சொற்பொழிவு ஆற்றிய கோயிலே திருவிழா முடிந்து 7 மணிக்கு கோயில் கலைந்து விடுகிறது. எங்கே புராணம் படிக்க போகும்? கோயில் அறங்காவலர்கள் கட்டாய கடமையாக கோயில்களே பிரசங்க சமய நற்சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கௌரவ இந்து கலாச்சார பணிப்பாளர், இலங்கையில் உள்ள அத்தனை இந்து கோவில்களுக்கும் நீங்கள் ஒரு அறிவித்தல் அனுப்ப வேண்டும். மதிப்பார்ந்த அரசாங்க அதிபர், இந்த சைவ திருக்கோயில்கள் எல்லாவற்றுக்கும் அறிவியுங்கள். வழிபாட்டு நேரத்திலே நற்சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கவனமாக இருக்கிறார் கிறிஸ்தவர்கள், கவனமாக இருக்கிறார் பௌத்தர்கள், கவனமாக இருக்கிறார். பிரசங்க மரபு என்கின்ற ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் நாங்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு இடம் இல்லை. அப்போது எப்படி நாங்கள் ஆத்மீக துறவிகளை உருவாக்குவது, புராண வித்தகர்களை உருவாக்குவது, சமய செய்தியை புறருக்கு எடுத்துரைப்பவர்களை எப்படி உருவாக்குவது? முடியவில்லை. சென்ற வாரம் தர்மபுர ஆதீனம் சைவ சித்தாந்த மகாநாட்டுக்கு அழைத்தார். போக முடியவில்லை, எனக்கும் சொற்பொழிவுக்கு இடம் ஒதுக்கினார். இருக்கிற பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்து விட்டு செல்வதென்று ஊக முடியவில்லை. ஒருவரும் பொறுப்பு எடுப்பதற்கு இன்றைக்கு தேவை. சமய சொற்பொழிவு செய்கின்றவர்கள் சமய ரீதியாக வாழ்ந்தால்தான் சமய வாழ்வினுடைய அடையாளமாக இருக்கும். எனவே மதிப்பார்ந்த அரசாங்க அதிபர், இந்து கலாச்சார பணிப்பாளர், இந்த நாட்டிலே இருக்கின்ற சைவ கோவில்கள் கட்டாயம் சமய நற்சிகளை சொல்லுவதற்கு திருவிழா காலங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு நேரம் ஒதுக்கி அது பற்றிய அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு வேண்டும். வெறுமனே கட்டட நிதிக்கும் ஆலய தேவைகளுக்கும் மட்டும் வருகிறார்கள் ஒழிய ஆலயங்களை சீராக பராமரிக்கின்ற ஒழுங்குக்கு வருகிறார்கள். இந்த நிதியை மாற்றி அமைக்க வேண்டும். ஒருவரும் ஒருவரோடு நாங்கள் சண்டை பிடிக்காமல் எல்லாருமாக நல்ல சிந்தனைகளை கட்டி வளர்த்து இந்த மண்ணை புனிதப்படுத்தவும், இந்த மண்ணிலே ஒரு பண்பாட்டு சமூகம் வாழ்கிறது என்ற நிலையை உருவாக்குவோம். சிறை கூடங்கள் எல்லாம் நிரம்பி வழிவதிலே இருந்து சிறை கூடங்களில் இந்த மண்ணிலே தேவையில்லை, எல்லாரும் ஆத்மீகத்தோடு அறத்தோடு இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு பக்குவ நிலையை உருவாக்குவதற்கு இந்த அறநிலை பாடசாலைகளை நேசிப்போடு வளர்ப்போம். பாடசாலை அதிபர்கள் அனைவரும் குருபூசைகள், சைவ மக்கள் அந்த பாடசாலைகளை கையளிக்கின்ற போது என்ன நிபந்தனைகளை விதித்தார்களோ அதுக்கு மாறாக எதையும் செய்யாமல் ஒழுங்கை பேண வேண்டும் என்று இந்த நாளிலே அன்போடு கூறி விருது பெறுகின்றவங்கள் எல்லாரையும் மனதார வாழ்த்தி இந்த குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல தொக்கி அவ்வாளை இந்த பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலத்திற்காக இறைஞ்சி விடைபெறுவதை நண்பர்கள்.